மறுபடியும் ஒரு ஒன் மேன் ஷோ ஃப்ரம் சியான் விக்ரம். படத்தை அவர் மட்டும் தனியாக தூக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியாதுன்னு தான் தெரியல. ஏன்னா ஒரே டைம்ல துருவ நட்சத்திரம் கிளாஸியான கேரக்டர், இன்னொரு பக்கத்தில் ஒரு நார்த் மெட்ராஸ் டான்னு ஸ்கெட்ச்ல கலக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஐலையும் இதே மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் செட்டில்டாக அந்த ஸ்லாங் கரெக்டாக நெயில் பண்ணாரு. படத்தோட கதை எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கதை தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி வேற மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. படத்தில் ரெண்டு மெயின் ட்ராக் இருக்கு. ஒன்று வந்து இந்த லவ் ட்ராக்கு, இன்னொன்று வந்து இந்த படத்தோட மெயின் கான்செப்ட், அதாவது ஸ்கெட்ச் போட்டு சில விஷயங்களை பண்ணுறது. லவ் காட்சிங்க பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் கூச்சமாக ஃபீல் ஆகல. ஆனால் ஒரு பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் ஏண்டா இது இங்கே வைக்கிறாங்க, படம் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கே அப்படின்னு தோணுது. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல தமன்னா எங்கே வந்தாலும் ஒரு பாடல் காட்சி வச்சிருக்காங்களா, அதனால படத்தோட விறுவிறுப்பு அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது. சரி, முதல்ல என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேங்ஸ் அவங்க எப்படி நடத்துறாங்க, அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற பகை, அதெல்லாம் காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு பக்கத்தில் விக்ரமோட கேரக்டர், அதாவது ஸ்கெட்சிங்கிற கேரக்டர் எப்படி சில விஷயங்களை பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டாக யோசிக்கிறது, இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு கொடுத்து சில டைமென்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அது குறிப்பாக எப்பெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு சில விஷயம் பண்ணுறாரோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வரும்போது சீட்டோட எட்ஜில் வந்து நம்ம உட்காந்துருவோம், அதுக்கப்புறம் ஒரு லவ் சீன், அதுக்கப்புறம் ஒரு பாடல் காட்சி வரும்போது அப்படியே லைட்டாக ரிலாக்ஸ் ஆகி படத்தோட மெயின் கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிடும். தமிழோட பிஜிஎம்ஸ் படத்துக்கு ஒரு பெரிய பக்க பலமாக தான் இருக்குது. சாங் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் படத்தோட பேச ஸ்லோ பண்ணாலும் அந்த பிஜிஎம்ல சியான் விக்ரம் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வந்தோடனே ஆடியன்ஸ் எல்லாம் மெஸ்ஸல் ஆயிடுறாங்க. அண்ட் குறிப்பாக ஸ்கெட்சோட ஃப்ரெண்ட்ஸாக மூணு பேர் வருவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற சீன், அவங்களுக்குள்ள இருக்கிற காமெடி சென்டிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி வந்து வெறும் காமெடி சீன் அப்படின்னு எங்கேயுமே வைக்கல, அவங்க சும்மா சும்மா கவுண்டர்ஸ்ல அந்த ஸ்லாங்ல வர காமெடியெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலா விஷுவல்ஸ் ரொம்ப நீட்டா இருந்தது, எங்கேயுமே அன்னெசரி லீக்ஸ் ஒன்றும் இல்லை, கலர்ஸ் கொஞ்சம் வைப்ரண்டா தெரிஞ்சது. அதுவும் நார்த் மெட்ராஸ்னு சில கலர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நல்லா எலிவேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க காமிச்ச இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த ரவுடிஸ் கேங்ஸ்ல எல்லாம் யாரையும் நம்ப முடியாது, எல்லாருமே எதிரியா தெரியுவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. படத்தோட எண்ட்ல தான் சில விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். மொத்தத்துல நல்ல காஸ்ட், நல்ல பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் சில சீன்ஸ் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ரொம்ப பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருந்ததுனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்டை கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அந்த ஃபெப் 9 மட்டும் மறந்துடாதீங்க.